தெரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு கரடு முரடான ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேஸ்ஃபிட் டிரெக்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனால் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச். மொத்தம் 12 மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்துருக்காங்களா. கீழே போட்டாலோ இல்லை தெரியாமல் விழுந்தாலோ வேணும்னே இடிச்சாலோ இல்லை ரொம்ப கோல்டான இடங்கள் ஐஸில் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது இல்லை ரொம்ப ஹாட்டான இடங்களில் போய் இதாகுது அப்படின்னாலும் எதுவுமே ஆகாது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு அவங்க சொல்கிற அந்த 12ல் ஏதாவது ஒரு சிலதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த அமேஸ்ஃபிட் டிரெக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் வாட்சை மூணு பேருக்கு நான் கிவ்அவே பண்ண போகிறேன். இந்த கிவ்அவேல கலந்துக்கிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி பா வின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு மரம் கண்டுருவாங்க, அதை வாங்கி நட்டு வீடியோ எடுத்து அது என்ன மரம் நீங்க எந்த ஊர் எப்ப நட்டீங்க அப்படின்ற அந்த வீடியோ நம்மளோட ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒன்றில் டாக் பண்ணி விடுங்க. அந்த வீடியோல ரேண்டமா மூணு பேரை சூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் கிவ்அவே பண்ண போறேன். ஸோ ரேண்டமா தான் அந்த மூணு பேரையும் சூஸ் பண்ண போறோம். வின் பண்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும், வின் பண்ணாதவங்களுக்கு மரம் நட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த கிவ்அவேல கலந்துக்கோங்க. வாட்சுக்காக இல்லை லைட்டா மரத்தை நடலாம், அதுக்காக தான் சொல்றேன். மறக்காம இந்த கிவ்அவேல கலந்துக்கோங்க. இப்போ இந்த அமேஸ்ஃபிட் டிரெக்ஸோட அன்பாக்சிங் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா மொத்தம் இதில் 12 மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சிலதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த அமேஸ்ஃபிட் டிரெக்ஸ் வாட்சை தண்ணிக்குள்ளே போட்டு ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த இஷ்யூவும் கிடையாது. ஒரு புது வாட்ச் உள்ள தண்ணிக்குள்ளே போடுறேன், உள்ள தண்ணிக்குள்ளே டச் மட்டும் தான் ஒர்க் ஆகலை, ஆனால் மிச்சப்படி வாட்ச் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தோம், பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா இதில் ஐபி ரேட்டிங் இருக்குது. ஸோ தண்ணி பட்டாலோ தண்ணிக்குள்ளே விழுந்தாலோ எந்த இஷ்யூ ஆகாது. அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னா அப்படி இந்த வாட்ச் இதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத உடச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வாட்ச் உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 ஹவர்ஸ் ஆச்சு. இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்து பார்ப்போம் ஃப்ரீஸ் ஆயிருக்கா இல்லையன்றத. ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இப்போ வெளியே எடுப்போம். வாட்ச் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? டச் வந்து ஒர்க் ஆகலை, ஏன்னா இதுக்கு மேலே தண்ணி இருக்குது. ஸோ ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஐஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் உடச்சிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சில்லு சில்லா ஐஸ் மட்டும்தான் நொறுங்குது, ஆனால் வாட்ச் பெருசாக எந்த டேமேஜும் இருக்க மாதிரி தெரில. மிலிட்ரி கிரேட் வாட்சா மாஸ்டர், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வாங்கலாம். இது வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கீழே தூக்கி போட்டிங்கன்னா உடையாது. போடுங்க போடுங்க, என்ன ஐஸ் உடையலை. ஸோ இவ்வளோ அடி அடிச்சிருக்கோம், வாட்ச் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத சுற்றி முற்றி பார்ப்போம். மாஸ்டர் நீங்களே சொல்லுங்கள், அஸ் யூஸராக ஏதாவது டேமேஜ் இருக்கா? இப்போ வந்து அடுத்த விசப்பரிச்சு என்ன அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு உள்ளே போட போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்சை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம், ஏன்னா 70 டிகிரி வரையும் ஹீட் ஆனாலும் எதுவும் ஆகாதுன்றாங்க. அவ்வளோ ட்ரை பண்ணுமா தெரில, நம்ம ஹீட் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிமா இருக்கா? இப்போ ஓரளவு ஹீட் இருக்குது, இப்போ இதுக்குள்ளே வந்து போடுவோம். ஒர்க்கிங் கண்டிஷன் வாட்ச் தான், நல்ல வாட்ச் தான், உடையாத வாட்ச், ஃப்ரீஸ் பண்ண வாட்ச், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வாட்சை வேக வைக்கிறோம், எடுத்துருவோமா? ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்பவும் பண்ண வேணாம். பத்தாடி பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனாக அப்படின்றத பார்த்துருவோமா? ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பக்கா, வாட்சில் எந்த இஷ்யூ இருக்க மாதிரி தெரில. ஏய் பிடிக்க முடியலப்பா, பயங்கரமாக சுடுது. இந்த வாட்சை வந்து ஹீட் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஃப்ரீஸ் டெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிலிட்ரி கிரேட் அப்படின்றாங்களா. ஸோ தெரியாமல் போட்டாலோ இல்லை தெரிஞ்சு போட்டாலோ ஏதாவது இடிச்சாலோ இந்த வாட்சுக்கு அந்த அளவுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இதோட வாரும், பாருங்கள் வாரும் எவ்வளோ இழுத்தாலும் பக்காவாக இருக்குது, குவாலிட்டி பெஸ்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே போட்டு உடையுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணிடுவோமா? ஆ போடுங்க. ஸோ இன்னும் டிஸ்பிளேக்கு எந்த டேமேஜும் இல்லை, பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அப்படியே எடுங்க, உடஞ்சிருக்கான்னு பார்த்துருவோம். ஏதாவது ஸ்க்ராச்சஸ் உடஞ்சது? நோ நோ நோ, பர்ஃபெக்ட், எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை, பக்கா. உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் உடையலைங்க.
ஆக்சுவலாக கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, மிச்சபடி எதுவும் டேமேஜ் ஆகலை. ஆனால் இந்த சைடு மட்டும் பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஆனால் இது வந்து சேஞ்சபிள் தான், நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த வாரம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாற்றுறது அப்படின்னாலும் ஈஸியாக வந்து மாட்டிக்க முடியும். ஃபஸ்ட்டு அதை மாட்டிக்காமிங்க. இது பிரேக்கேஜ் கிடையாது. ஆ எலாஸ்டபிள். இன்னும் இழுத்தாலும் வரும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். ஸோ ஓவரால் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம், கொதிக்கிற தண்ணியில் போட்டு பார்த்தோம், தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தோம், ஃப்ரீஸ் பண்ணதை தூக்கி எரிஞ்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் தூக்கி எரிஞ்சு பார்த்தோம், பவுலிங்லாம் கூட போட்டு பார்த்தோம். பெருசாக இப்போ வர எந்த டேமேஜும் ஆகலை. ஏன் இந்த ஐஸ் கட்டி வச்சு இப்போ கூட லைவாக ஒரு தடவை தட்டி காமிக்கிறேன். நொட்டு நொட்டுன்னு தட்டினாலும் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா தி பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இதான் அமேஸ்ஃபீட் டீரெக்ஸ் வர பாக்ஸ். ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் அமேஸ்ஃபீட் டீரெக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த வாட்சோட பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க இதை பற்றி ஃபுல்லாருமே உள்ளர சொல்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் அமேஸ்ஃபீட் அப்படின்னு போட்டுருக்கு. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலவே அமேஸ்ஃபீட் டீரெக்ஸ் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்சுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த வாட்சுக்கான ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், ஒட்டிக்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான், டக்குன்னு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சார்ஜ் ஆக ஒரு 2 மணி நேரம் ஆகுது. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சமாக 20 நாள் வரையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த வாட்ச் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. இந்த 15 நாளும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபோனோட எப்பயுமே கனெக்டில் இருக்கு. அப்படி வந்து ஒரு 7% மிச்சமாக இருக்கு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ ஓகே தான். பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்குறப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாலிடான டிசைன், மிலிட்டரி கிரேட் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 சர்டிஃபிகேஷன். இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ ஆக்சிடென்ட்லாம் கீழே விழுது இடிக்குது அப்படின்னாலும் எதுவுமே ஆகாது. குவாலிட்டியில் பக்காவாக இருக்கும். டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்றாங்க. உண்மையிலே நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம், பக்காவாக இருக்கு. பில்ட் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1.3 இன்ச்சில் ஒரு ஆம்லெட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு டச் கலர் ஸ்க்ரீன், எல்லாத்தையுமே டச்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு நார்மல் வாட்ச் மாதிரி எனக்கு ஒரு பட்டனில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த பேண்டும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கைக்கு ஏற்றப்பில் ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். ஸ்வெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. அண்ட் கனெக்டிவிட்டிக்கு பார்த்தோம்னா ப்ளூடூத் 5 கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அமேஸ்ஃபீட் அப்படின்ற ஆப்போட கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் இருக்க எல்லா டேட்டாவுமே இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கேலரி பண்ணாச்சு, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஸ்டெப் நடந்தோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்கணாலும் அந்த ஆப்பில் பார்த்துக்கலாம். அண்ட் வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாலும் நிறைய வாட்ச் ஃபேஸ் ஆப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நம்ம இதில் மாற்றுறது அப்படின்னா 1-2 தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவை அப்படின்னா அதில் மாற்றிக்கலாம். மிச்சப்படி எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்குது அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸ்டெப் கவுண்ட் இருக்குது, எவ்வளோ தூரம் நடந்தோம் அப்படின்ற அந்த ஸ்டெப் கவுண்ட் பார்த்துக்கலாம். எவ்வளோ கேலரி பண்ணாக இருக்குது, அதுக்கு எவ்வளோ தூரம் நடந்திருக்கும், அண்ட் நம்மளுக்கு வெதர் எப்படி இருக்குது, அடுத்த 3 நாளைக்கு வெதர் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். ஆக்டிவிட்டி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணோம், அதில் எவ்வளோ கேலரி பண்ணாச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். அண்ட் அது கூடவே ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டாலே ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கும். பின்னாடி ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓரளவு அக்யூரேட்டாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஜிபிஎஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்சில் ஜிபிஎஸ் இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே அமேஸ்ஃபீட் வாட்சில் ஜிபிஎஸ் கொஞ்சம் மக்கர் பண்ணோம், ஆனால் இந்த வாட்சில் அந்தளவுக்கு மக்கர் பண்ணல, ஓரளவு அக்யூரேட்டாகவே இருந்துச்சு. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 14 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ரன்னிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் அப்படின்ற மாதிரி நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்றப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். மிச்சபடி டைமர், ஸ்டாப் வாட்ச், அலாரம் கிளாக் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. அண்ட் கடைசியாக இந்த வாட்சில் கால் பேசலாமா, அந்த க்வெஸ்சன் தான் நிறைய கமெண்ட் வரும். கால் பேச முடியாது, கால் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். யார் கால் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அந்த காலை மியூட் பண்ணுறதோ இல்லை கட் பண்ணுறதோ அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம். ஆனால் அட்டன் பண்ணி பேசுறதுக்கான எந்தவித ஆப்ஷனும் இந்த வாட்சில் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட மொபைலில் தான் நோட்டிஃபிகேஷன் வருது, வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன், ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அது அப்படியே நம்மளுக்கு இந்த வாட்சில் வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா டக்குனு பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை முக்கியம் இல்லை அப்படின்னாலும் ஈஸியாக நம்மளோட வாட்ச்லேயே ஓகே இதெல்லாம் தேவைப்பா அப்படின்னு விட்டு போயிடலாம். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் 50 மீட்டர் வரையும் தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ணாலும், தண்ணிக்குள்ளே இது பண்ணாலும், ஸ்விம் பண்ணுறப்ப யூஸ் பண்ணாலும் எதுவும் ஆகாது அப்படின்றாங்க. தண்ணிக்குள்ளே போட்டும் பார்த்தோம், ஃப்ரீஸ் பண்ணியும் பார்த்தோம், எதுவும் ஆகலை. அண்ட் கடைசியாக இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா தரமாக இருக்குது. ஸோ ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை கால் வருது அப்படின்னா நல்லா வைப்ரேட் ஆகுது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு நடந்துடுவா அப்படின்ற மாதிரி சில நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9,999 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. இந்த 10,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ப்ரைஸில் அமேஸ்ஃபீட்டில் 2 ஸ்மார்ட் வாட்ச் ஆல்ரெடி இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3லேயும் ஒரே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன், கொஞ்சம் ரக்கடாக கொஞ்சம் பெரிய வாட்சாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். குவாலிட்டிக்காக ட்ரை பண்ணுறது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரக்கடாக ஒரு பெரிய ஸ்மார்ட் வாட்ச் வேணும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கிவ் அவேல முடிஞ்சாலும் எல்லாருமே கலந்துக்கோங்க. மரம் நடுங்க, இந்த வாட்சை வின் பண்ணுங்கள். வின் பண்ணாதவங்களுக்கு மரம் இல்லைனா அந்த வாட்ச். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி.